வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அதாவது சமீபத்தில் ட்ரேட்லாம் நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த நிஃப்டி பெரிய தலைவரே அவர் தான். அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம், கொஞ்ச நாச்சு மதிக்கினான்ட்டு ஒரு வீடியோ போட்டோம். அது நிஃப்டி வந்து ஸ்டாக்ஸ் வந்து சொல்கிற மாதிரி, ஆக்சுவலாக நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ கூட வந்து நீங்கள் கொஞ்ச நாச்சு மதிக்கினா ஒரு டைட்டில் வந்து ஒரு வீடியோ இருக்கும். அதாவது இந்த நிஃப்டி பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான ட்ரேடர் இன்க்ளூடிங் நியூ ட்ரேடர் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணோம், அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, நேற்று லாஸ்ட் வீக் 200 பாயிண்ட்டு 250 பாயிண்ட் மைனஸில் இருக்கும்போது எல்லாமே நாங்கள் கால் எடுத்தோம். அதே மாதிரி ப்ளஸில் இருக்கும்போது புட்டும் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. செல்லிங் ஃபோர்ஸஸ் வந்து நல்லாவே வந்து கொண்டு வருவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, மார்னிங்கே ஒரு நிஃப்டி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ப்ளஸ் ஆனால் அது வந்து பை தான், அதே மாதிரி நிஃப்டி வந்து மைனஸ் ஆனால் அது வந்து செல் தான் சொல்லி வந்து ஒரு தவறான முடிவில் வந்து புதிய ட்ரேடர்கள் எக்ஸிஸ்டிங் ட்ரேடரும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங் ட்ரேடர்னால் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேனே, இங்கே எந்த கோட்பாடுமே இங்கே வந்து ஊர்ஜிதம் என்பது வந்து இங்கே நிச்சயமாக வந்து கிடையாது. ஆக்சுவலாங்க எந்த கோட்பாடும் இங்கே வந்து இதுதான் நடக்கின்றது வந்து இங்கே கிடையாது. ஆக்சுவலாக எங்களுக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே அதே ஆஸ்பெக்ட்ஸ். ஆக்சுவலாக இது இப்படி தாங்க நடக்கும், இது இப்படி தான் நடக்கும் அந்த மாதிரி இங்கே ஒன்று கிடையவே கிடையாது. சந்தை வந்து 100% வந்து அது எந்த திசையிலும் திரும்பத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பை ட்ரெண்டு வரும், செல் ட்ரெண்டு வரும். ஒரு 9:30 to 3:00 பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 வகையான ட்ரெண்டு வந்து நடத்தப்படும். அதில் எந்த ட்ரெண்டு திரும்பும் எந்த ட்ரெண்டு திரும்பாதுன்றது தான் விஷயமே இருக்கிறது. ஆக்சுவலாக காலையில் 9:00 என்ட்ரி ஒரு சினத்துல வந்து திரும்பாது, ஒரு சினத்தில் 9:00 என்ட்ரி பார்த்தீங்கன்னா 10:00 to 11:00 திரும்பி 12:00 திரும்பி திருப்பி 12:00 1:00 திருப்பி 1:30 to 2:00. ஆனால் இதுக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. சார் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகும் சார், அதனால் இப்படி சார் இந்த மார்க் ஓப்பன் ஆனால் இது அந்த மாதிரி ஒரு சில புதிய ட்ரெடர்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் இந்த விஷயத்தில் வந்து கிடையாது. ஆக்சுவலாக இவ்வளோ விஷயம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நிஃப்டி எனப்படும் அந்த ஒரு இண்டெக்ஸ் பற்றினா இவங்களோட முழுமையான கண்ட்ரோல் வந்து இவங்கள வந்து வச்சுருக்கு, ஒரு ட்ரேடர் வந்து வச்சுருக்கு. ஆக்சுவலாக பை மார்க்கெட் தாங்க இன்றைக்கி, செல் மார்க்கெட் தாங்க இன்றைக்கி, பையோ போதாங்க இன்றைக்கி, செல் பியோ தாங்க வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், இது எதுவுமே கிடையாது சந்தையில். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஓப்பன் மார்க்கெட்டாக தான். மற்ற வியாபாரத்துக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கலாம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வியாபாரத்தில் ஜீரோ தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். என்ன விஷயம் கண்டுபிடினா, இந்த சந்தை வந்து மேல் நோக்கி செல்லுமா கீழ் நோக்கி செல்லுமா, மேல் நோக்கி செல்லும் பட்சத்தில் எவ்வளோ தூரத்துக்கு மேல் நோக்கி செல்லும், அங்கேருந்து கீழ் நோக்கி திரும்பும், கீழ் நோக்கி திரும்பும் ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கீழ் நோக்கி சென்று மேல் நோக்கி திரும்பும். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் ரொம்ப டஃபாக பண்ணுறாங்க மார்க்கெட். பேங்க் நிஃப்டியில் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு லாஸ்ட் வீக்லாம். செல்லிங் கொடுத்தாங்க, அதாவது பாருங்கள் பையிங் வந்துச்சு, அப்புறம் திரும்ப வந்து நான் அந்த சார்ட்டை யோசிச்சு உங்ககிட்ட வந்து பேசியிருக்கேன். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் வந்து எப்படி அவங்க நடத்துகிறாங்க விஷயம் யோசிச்சு சொல்லலாம். அப்போ பையிங் கொடுக்குறாங்க, செல்லிங் கொடுக்குறாங்க, திருப்பி வந்து செல்லிங் கொடுக்குறாங்க, திருப்பி வந்து பை என்ட்ரி கொடுக்கணும், திருப்பி பை என்ட்ரி வந்து பிரேக் பண்ணி கீழ் நோக்கி வந்து இறக்கி விடுவாங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவில் வந்து தீர்க்கமாக இருக்கும், அந்த முடிவு இதுதான்றதில் வந்து நீங்கள் வந்து ஊர்ஜிமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்பவம் எங்களை ஆல்ரெடி நடந்திருக்கு. ஆக்சுவலாக இதே மாதிரி எம்டிஎம் வந்து 25-30 மைனஸில் காமிச்சிடு, அது நெக்ஸ்ட் டேயில் சேம் டேவே எங்களுக்கு வந்து 40-50 ப்ராஃபிட்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். இப்பயும் எங்களுக்கு லாஸ்ட்டு அந்த இதில் வந்து 25-30 வந்து மைனஸ் வந்துச்சு. இப்படிலாம் சந்தை வந்து ஒருத்தங்களை வந்து நடத்தும். ஆக்சுவலாக அந்த நடத்துறக்கொண்டான பெரும்பான்மை எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இண்டெக்ஸாக தான் இருக்கும், புதியவர்கள் முற்கொண்டு இண்டெக்ஸ் தான் பார்ப்பாங்க. நிஃப்டி ஓகே ப்ளஸ்ஸு, இது ஓகே ப்ளஸ் ஓகே, அது இல்லாமல் டிவி அவங்க வந்து இன்னும் மோசமானவங்க. இன்று பங்கு சந்தை உயிருடன் முடிந்தது, அனைவரும் மகிழ்ச்சி இன்னும் சொல்லும்போது நீங்கள் பார்க்குற சாதாரண பாமர மக்கள் வந்து ஓ அப்படி செய்யறனா நல்லதா ஓகே அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கின்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு சராசரியான விஷயம்லாம் நீங்கள் இந்த சந்தையில் தெரிஞ்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வியாபாரத்தில் வந்து வெற்றி பெறவே முடியாது. அதையும் தாண்டி திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னா அதெல்லாம் தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் அவுட் புட்டாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இன்னும் சம்மந்தப்பட்ட சந்தேகம் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.